ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது மோட்டல் காமிக்ஸ். நான் தான் உங்கள் ஏகே. நம்ம மார்வலாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், ஃபீமேல் கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சு ஒரு மூவிஸும் எடுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ் மார்வலுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸ் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த சீரீஸை வந்து இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா அடுத்த வருஷம் பிகினிங்கில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மிஸ் மார்வலோட ஆர்ஜின்ஸ் பவர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிஸ் மார்வல் அதாவது கமலா கான் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் இதில் 14 ஆகஸ்ட் 2013 அவங்க வந்து ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் பண்ணப்படுறாங்க. பட் இருந்தாலும் மிஸ் மார்வலுக்கு சோலோ காமிக் எப்போ வரப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் வந்துச்சு. ஸோ அதில் தான் மிஸ் மார்வலோட ஃபஸ்ட் டெபியூட்னு சொல்லப்படுது. கமலா கானோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான். ஸோ அங்கேருந்த நம்ம கமலா கான் ஃபேமிலி வந்து நியூயார்க்குக்கு ஷிஃப்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம கமலா கான் வந்து நியூயார்க்கிலும் பிறக்கவும் செய்கிறாங்க. ஸோ அங்கே வளர்றது மட்டும் இல்லாமல் தன்னோட ஸ்கூல் லைஃபையும் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனோ அண்டு நகியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கமலாக்கானோட ஃப்ரெண்டான நகியாவும் ஒரு முஸ்லீமாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல நான் இதை எதையாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு முஸ்லீம் ஃபீமேல் சூப்பர் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. கமலாக்கான் அதாவது மிஸ் மார்வல் வந்து ஒரு நாள் இரவு தன்னோட ஃப்ரெண்டோட பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பனைமூட்டை வந்து கமலாக்கானை சூட செய்யுது. ஸோ அது மூலமாக கமலாக்கானோட டிஎன்ஏவோட சேர்ந்து இன்ஹியூமன் டிஎன்ஏ வந்து மெர்ஜ் ஆகுதுனால ஒரு மியூட்டஜெனிக் ஏற்படுது. ஸோ அது மூலமாக கமலாக்கானுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பவர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது மூலமாக இன்ஹியூமன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். மேபி ஃபேஸ் ஃபைவோட எட்டில் வந்து இன்ஹியூமன்ஸ்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது, இன்ட்ரடியூஸும் பண்ண வாய்ப்பும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமலாக்கானோட ஆர்ஜின்ஸ். நம்ம கமலாக்கான் அதாவது மிஸ் மார்வலோட பவர்ஸை பற்றி பேசும்போது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், நம்ம கமலாக்கான் வந்து ஒரு சின்ன கேப்டன் மார்வலாகவே சொல்லப்படுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம கமலாக்கான் வந்து ஒரு இன்ஹியூமன். அவங்க வந்து கேப்டன் மார்வல் பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவர்ஸில் ஃபர்ஸ்ட் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம் சொல்லப்படுது, அதாவது சைஸ் ஆல்ட்ரேஷன். இந்த பவர்ஸ் நம்ம கமலாக்கானுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டெரஜன் மிஸ்ட்னு ஒரு பனிமூட்டை வந்து நம்ம கமலாக்கான் சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த பவர்ஸ் கிடைக்குது. இந்த பவர்ஸ் வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் அண்ட் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம கமலாக்கானோட பவர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம கமலாக்கான் வந்து தன்னோட மைண்டை நினைச்சாலே போதும், தன்னோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி சைஸுக்கு மாறிக்கும். அவங்களால ஷார்ட்டாகவும் ஆக முடியும், ரொம்ப லாங்காகவும் ஆக முடியும். ஒரு கமலாக்கான் வந்து ஷேப் ஷிஃப்டிங் பவர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மிஸ் மார்வல் வந்து தன்னோட ஷேப் ஷிஃப்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து யாரை மாதிரி மாற நினைச்சாலும் அவங்கள மாதிரி அவங்களால மாற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன், கேப்டன் மார்வல் இவங்கள மாதிரி அவங்களால மாறவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் காமிக் புக்கில் நம்ம மிஸ் மார்வல் வந்து ஜேம்ஸ் ரோட் வாய்ஸ் வந்து அப்படியே இமிடேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பவரும் வந்து நம்ம கமலாக்கான் அதாவது மிஸ் மார்வலுக்கு இருக்குது. கமலாக்கானோட ஹீலிங் ஃபேக்டர் வந்து உள்வரின் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுதான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் கமலாக்கானுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஹீலிங் ஃபேக்டர் பவர்ஸ் இருக்கு. கமலாக்கான் ஒரு ஃபைட்டில் தன்னுடைய ஹீலிங் ஃபேக்டரை எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக அவங்களோட பவர்ஸ் வந்து ட்ரை ஆக செய்யும். ஸோ அதனால நம்ம கமலாக்கான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உள்வரின்ட்ட போயிட்டு எப்படி ஹீலிங் ஃபேக்டரை யூஸ் பண்ணணுன்ட்டு கற்றுக்கிட்டு வருவாங்க. பட் நம்ம கமலாக்கானோட ஹீலிங் ஃபேக்டர் வந்து எங்கே அடிப்பட்டாலும் அவங்க செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேட் பண்ணிடும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஹீலிங் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம கமலாக்கானோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னோட சைஸ் ஆல்ட்ரேஷன் பவர்ஸை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வேணாலும் ஸ்பீடாக போக முடியும். நம்ம கமலாக்கான் வந்து ஸ்பைடர்மேன் அளவுக்கு ஃபாஸ்ட்டு கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களோட சைஸ் ஆல்ட்ரேஷன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களால ஃபாஸ்ட்டாக வந்து செயல்பட முடியும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் நம்ம கமலாக்கானோட ஆர்ஜின்ஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.